ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம், 9:9 மறக்க முடியாத வார்த்தை. நல்லா எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில தேவன் அவரை சந்தித்த உடனே, நன்றாய் கவனியுங்கள், அவர் யாரும் சொல்லிக் கொடுக்கல, அந்த தேவ பிரசன்னமே அவரை 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசிக்க வைத்தது. அல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரத்திலே நடந்த சம்பவம் உங்கள் எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். சவுல் சீசரை பயமுறுத்தி அநேகரை கொலை செய்யும்படி சீறி பாய்ந்த ஆசாரியர் இடத்திலே போய், இந்த மார்க்கத்தார் ஆகிய புருஷர்களை எல்லாம் ஸ்திரீகளை எல்லாம் தான் கண்டுபிடித்தால், இந்த வார்த்தையை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், கண்டுபிடித்தால், அந்த கண்டுபிடிச்ச அந்த கண் இருக்க, இந்த சவுலுடைய கண்கள், இந்த மார்க்கத்தாரெல்லாம் யாரு 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 அப்படியே கண்டு கண்ணும் கருத்தும் அப்படியே கண்டுபிடிச்சாராம். அந்த கண்டுபிடிச்சதுனாலதான் 9 வசனத்துல என்ன நடந்தது தெரியுமா? 9 வசனம், 3 நாள் பார்வையே போச்சு. அவர் கண்ணு இந்த மார்க்கத்தாரை எல்லாம், இயேசுவை பின்பற்றுகிறவருடைய மார்க்கத்தாரை எல்லாம் அவருடைய கண்கள் அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே இருந்ததுனால, அப்படிப்பட்ட புருஷர்கள் ஸ்திரீகள் எல்லாரையும் கொண்டு வந்து அவங்களை ஒன்னும் கொலை செய்யறது இல்லைன்னா சிறையில போடுறது இல்லைன்னா வாட்டி வதைக்கிறது, வீடுகள் தோறும் நுழைகிறது, வீடுகளுக்குள்ள எல்லாம் புகுந்து இந்த மார்க்கத்தாரை எல்லாம் கட்டி சிறைபிடித்து எப்படியாவது அவர்களை அழிக்க வேண்டும் என்ற நினைத்த கண்களை என்ன செஞ்சாராம் கர்த்தர்? 3 நாள் கர்த்தர் பார்வை இல்லாம போட்டார். இந்த பார்வை இல்லாத இருந்த இந்த 3 நாட்கள்ல பவுல் செய்த காரியம் என்ன தெரியுமா? உபவாசம். அல்லேலூயா! பவுலுடைய உபவாசம் அவருடைய வாழ்க்கையை எப்படி மேன்மைப்படுத்தினது தெரியுமா? அதைத்தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். பவுலுடைய உபவாசம் அவருடைய வாழ்க்கையை எப்படி கட்டி எழுப்பியது, அவர் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார், அவர் எப்படி மேன்மை அடைந்தார். இன்றைக்கு வரைக்கும் பவுலை பத்தி பேசாம யாருமே இருக்கவே முடியாது. அல்லேலூயா! அது மாத்திரமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த அந்த 12 சிஷியர்கள்ல ஒருவர் அந்த கண்காணியை இழந்த அந்த இடத்துல பவுலை கர்த்தர் வைத்து மேன்மைப்படுத்தி அப்போஸ்தலர்களை எல்லாம் கூட இருந்து அவரோட இந்த 11 பேர் அவரோட கூட இருந்தார்கள். அவங்க எல்லாரும் இரத்த சாட்சிகளாய் மறித்தார். ஆனால் பவுல் அவரோட கூட இல்லை. ஆனால் அவர் செய்த அவருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்கள், அவர் மூலமாக கர்த்தர் செய்த பயங்கரமான அற்புதங்கள் அடையாளங்கள் ஏராளம். ஆமென் சொல்லலாமா? நன்றாய் கவனியுங்கள். இந்த மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும். பவுல் உபவாசத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். பவுலுடைய உபவாசம் அவரை எப்படி மேன்மைப்படுத்தியது, எப்படி ஊழியத்தின் பாதையை நடத்தியது. தமஸ்குவிலே, நன்றாய் கவனியுங்கள், தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி பவுலை பத்தி சவுலை பத்தி பேசி, அப்பா அந்த இடத்துக்கு நீ போ, இந்த தெருவுக்கு போ, இந்த வீட்டுக்கு போய் அங்கே ஒரு ஆள் இருக்கிறாரு, நீ எழுந்து நேர்த்தர் எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்ப என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறான்? சாப்பிடாம தண்ணி குடிக்காம மட்டும் இல்ல, நல்லா கவனிங்க, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா ஜபம் பண்ணுகிறான். ஆமென். உபவாச ஜபத்துல நல்லா கவனிங்க, நம்ம தேவ சமூகத்துல புசியாமலும் குடியாமலும் வேத வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, இந்த 3 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்த லிஸ்ட பார்த்தோம்னு சொன்னா, எஸ்தர் புத்தகத்துல படிச்சு பார்த்தோம்னு சொன்னா, ஒரு பயங்கரமான யூதர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. மொர்தெக்காய் நிமித்தமாக ஒரு பயங்கரமான பிரச்சனை வருது. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். அப்ப மொர்தெக்காய் என்ன செய்கிறார்? தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து அரண்மனையில போய் அரண்மனை வாசல்ல நின்று கதறும் பொழுது அதை யார் பார்க்கிறா? எஸ்தர் பார்க்கிறா. பார்த்து ஆள் அனுப்பி அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் காரியத்தை சொல்லுகிறார். சொன்ன பிற்பாடு உடனடியாக
நான் இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து வரும் சொன்ன உடனேயே, பரவாயில்ல நான் சட்டத்தை மீறி போறேன், நீங்கள் எனக்காக என்ன செய்யுங்க, நான் மூன்று நாள் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்தில் இருங்க, நீங்க எனக்காக நீங்களும் போய் இருங்கன்னு சொல்லி. அப்ப முர்தக்காய் உபவாசிக்கிறார், எஸ்தர் உபவாசிக்கிறாங்க, அதே போல யூதர்கள் உபவாசிக்கிறாங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யோனா புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுதும் கூட இந்த புசியாமலும் குடியாமலும் இருக்கிற காரியம், யோனா புத்தகத்தில் இருக்கிற இந்த நினிவே மக்கள் கூட அங்கே நம்ம உபவாசிக்கிறதை நம்ம பார்க்கணும். நினிவே அந்த முதல்ல யோனா என்ன செஞ்சார், வழி விலகி போயிடுறார். ஆனால் மறுபடியும் அவரை கடல்ல தூக்கி போட்ட பிற்பாடு மீனுடைய வயிற்றுல மூன்று நாள் பாஸ்டிங், யாரு, யோனா. அத இத வந்து ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொல்றார், யோனா மூன்று நாள் எப்படி மீனுடைய வயிற்றிலே இருந்தாரோ அதே போலவே மனுஷகுமாரன் பூமியினுடைய இருதயத்திலே மூன்று நாள் இருப்பார். ஒரு அலையிலேயே சொல்லலாமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நினிவே மக்கள் இருந்த அந்த உபவாசம் ராஜாவையே அசைச்சிருச்சு. ராஜாவுக்கே தெரியாம ஜனங்கள் இருக்கிறாங்க, இந்த வார்த்தையை கேட்டு, யோனாவுடைய வார்த்தையை கேட்டு இருக்கிறாங்க. அது ராஜாவினுடைய காதுக்கு எட்டின பிற்பாடு என்ன நடக்குது பாருங்க. யோனா புத்தகம் மூன்றாம் அதிகாரம் 5, 6, 7, 8 அந்த வசனங்களை நீங்க பொறுமையா நீங்க படிச்சு பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க, வயோதிகர்கள், மிருகங்கள், எல்லாம் பால் குடிக்கிற புள்ள முதற்கொண்டு என்ன செய்யறது, எல்லாம் உபவாசம், எல்லாம் கதர்னா. நீ யோசிச்சு பாருங்களேன், இந்த இந்த காட்சி அப்படியே மனதுல கொண்டு வந்து பாருங்க, நம்ம கற்பனைக்கே எட்ட முடியாத ஒரு காரியமா இருக்கும். அல்லேலூயா, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அதே போலதான் மத்தேயு 4:2, லூக்கா 4:2 இவைகளை நம்ம வாசிச்சு பார்க்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் அவர் புசியாமலும் குடியாமலும் வனாந்தரத்திலே உபவாசித்தார். சரி, இன்னைக்கு யோனாவுடைய பவுலுடைய வாழ்க்கையில இருந்த அந்த உபவாசத்தை நம்ம கொஞ்சம் நம்ம தியானிக்க போகணும். நன்றாய் கவனியுங்கள். அப்ப அனனியா கிட்ட கர்த்தர் பேசுறார். அனனியா ஆண்டவரை பார்த்து சொல்றார், ஆண்டவரே, எருசலேமிலே உள்ளவங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்து, ஆண்டவரே இங்கேயும் அவன் வந்து ஒரு உத்தரவோட வருவான் கேள்விப்பட்டமே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்பா அனனியாவை பார்த்து கர்த்தர் சொல்ற, நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அல்லேலூயா. அதோட மாத்திரம் இல்ல, அவன் என் நிமித்தமாய் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதெல்லாம் காண்பிப்பேன்னு சொல்லிட்டு 17 வசனம் இன்னைக்கு அதுதான் நம்ம தியானிக்க போறோம். 17 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். அப்பொழுது அனனியா என்ன செய்கிறார், அனனியா போய் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். சொல்லலாமா, அல்லேலூயா. அனனியா வீட்டிற்குள்ளே போய் அவன் மேல கையை வச்சு, சகோதரனாகிய சவுலே, டியர் சவுல், பிரதர் சவுல், நீ வந்த வழியில உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் என்னை அனுப்பினார். எதுக்கு அனுப்பினார் தெரியுமா, நீ பார்வை அடையணும். எதுக்கு அனுப்பினாருங்க, நீ பார்வை அடையணும். நீ பார்வை அடைகிறதோட மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட வேண்டும். நீ பார்வை அடையணும், பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படும். இந்த உபவாச ஜபம் நல்லா கவனிங்க. அவர் ஜபம் பண்ணி முடிச்சவனே என்ன நடக்குது பாருங்க, உடனே 18 வசனத்துல பார்க்கும்போது, உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது, அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா, அல்லேலூயா. இந்த உபவாச ஜபம், இந்த 21 நாட்கள் உபவாச ஜபம் என்ன செய்ய போகிறது தெரியுமா, நம்ம கண்கள்ல இருக்கிற எல்லா செதில்களையும் கீழே விலத்தள்ள போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம வாழ்க்கையில இருக்கிற, நம்முடைய கண்கள்ல இருக்கிற எல்லா
செதில்கள் எதெல்லாம் அடைச்சு மறைச்சு நம்மளை எழும்ப முடியாம பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் இந்த 21 நாட்கள் உபவாசத்துல முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு வெளியேற போகிறது. அல்லேலூயா. நம்ம நம்ம கண்கள் பிரகாசம் என ஆண்டவராக இயேசு சொன்னாரு. மத்தேயு சுவிசேஷத்தில் 6 அதிகாரத்தில் படிக்கும் பொழுது கண்ணானது சரீரத்தினுடைய விளக்காக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. எடுத்து படிக்கிறீங்களா? மத்தேயு சுவிசேஷம் 6 ஆண்டவருக்கு மகிமை உண்டா. 22 வசனம், கண்ணானது சரீரத்தினுடைய விளக்காக இருக்கிறது. உன் கண்ணு தெளிவாக இருந்தால்தான் உன் சரீரம் முழுவதும் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் இருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். உபவாச ஜபத்துல கர்த்தர் இந்த 21 நாட்களும் உங்களை வெளிச்சத்துல கொண்டு போக போகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நான் உறுதியா சொல்லுவேன், இந்த 21 நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு உங்க இருதயத்துல, உங்க ஆவியில, உங்க ஆத்மாவில, உங்க சரீரத்துல, உங்க குடும்பத்துல எல்லாவற்றிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை பார்க்க போறீங்க. செதில்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் விழுந்துகிட்டே இருக்கும். எல்லா செதில்களும் விழுந்துடும். நீங்க வேதத்தினுடைய மகத்துவங்களை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு பிரத்யட்சமாய் தரிசனம் ஆவார். நீங்க கர்த்தரை முகாமுகமா பார்ப்பீங்க. கர்த்தர் எப்படி எல்லாம் கர்த்தர் அந்த செதில்கள் விழுந்த பிற்பாடு கர்த்தர் எப்படி எல்லாம் அந்த சவுல வழி நடத்தினாருன்னா நம்ம கொஞ்ச நேரத்தில் இருக்கிற நேரத்தில் நம்ம தியானிக்க போகணும். ஆமே. சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லலாமா? நம்பர் 1 முதல் காரியம் எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16 ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 9 வசனத்தை வாசிக்கலாம். 16:9, அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக. நீங்க நல்லா கவனிக்கலாம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9 18 வசனத்தில், உடனே நீங்கள் மீன் செதில்கள் போலவைகள் அவனுடைய கண்கள் இருந்து கீழே விழுந்த உடனே என்ன தெரியுமா செஞ்சாரு? அவரு பார்வை அடைந்தார், எழுந்திருந்தார், ஞானஸ்தானம் பெற்றார், உடனே போஜனம் பண்ணி பலப்பட்டார். அதோடு மாத்திரல்ல, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று எல்லா ஆலயங்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அதனாலயா சொல்லலாமா? இதுதான் நம்ம சபையில நடந்து கொண்டிருக்கிறது. இனி இன்னும் அதிகமா நடக்க போகுது. அவன் சொல்லலாமா? இந்த 21 நாட்களுக்கு பிற்பாடு நல்லா கவனிங்க, நம்ம கண்களை அடைச்சு, நம்ம வாழ்க்கையை அடைச்சு, நம்ம எழும்ப விடாத, நம்மளை அடைச்சு வச்சிருந்த எல்லா காரியங்களும் இந்த உபவாசத்தை எப்படி 3 புசியாமலும் குடியாமலும் பவுல் சவுல் என்று சொல்லப்பட்ட பவுல் எப்படியாக அவர் இருந்தாரோ, அந்த தேவ பிரசன்னம் என்ன செஞ்சிச்சுன்னா, ஒரு ஊழியக்காரனை அனுப்பிச்சது, அவருக்காண்டி ஜெபிக்க வைக்கும் பொழுது அவருடைய கண்கள் இருந்து எல்லாம் விழுந்தது, பார்வை அடைந்தார், என்ன செய்தார், எழும்பினார், பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டார், எழும்பினார். அதோட மாத்திரம்ல, அவர் தாம போஜனத்தினால பலப்பட்டு தாமதம் இல்லாம கிறிஸ்து தேவனுடைய குமாரன், எல்லாரும் சொல்லலாமா, கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று எல்லா ஆலயங்களையும் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஆலயங்களோட நிறுத்திடல, இவரு சந்தையில வாழ் அழியில தென் தெருவுல தென்பட்ட எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிச்சார். நீங்க இதை வந்து அப்போஸ்தல நடவடிக்கைகள் முழுவதும் நீங்க படிக்கலாம். அதனுடைய அடிப்படையில பாத்தீங்கன்னா, இவர் பிரசங்கம் பண்ணி ஒவ்வொரு நாடா, பிரிதியா, கலத்தியா, பிரிகியா, கலாத்தியா, இந்த மாதிரி நாடுகளை எல்லாம் 16 கடந்து போய்கிட்டே இருக்கிற பொழுது, ஆசியாவில வந்து அவர் வசனத்தை சொல்ல முடியாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரால் தடைப்பட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். 16:6 வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் பிரிகியா, கலாத்தியா என்ற நாடுகளை கடந்து போன பொழுது, ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கும் பரிசுத்த ஆவியானவராலே தடைபட்டு. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த இடத்துல 6 வசனத்துல ஒரு தடை ஏற்படுகிறது.
ஆனால் அதை தொடர்ந்து ஒன்பதாவது வசனத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு தரிசனம் உண்டாகிறது. ஆமென். கவனிங்க, அப்படியானால் நம்ம போகக்கூடாத இடங்களுக்கு தடை பண்ணவும், போக வேண்டிய இடங்களுக்கு சரியாக நம்மளை கைட் பண்ணவும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. இந்த உபவாச ஜபம், தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிற அந்த உபவாச ஜபங்கள், நல்லா கவனிங்க, நம்ம கால்கள் விரும்பின இடமெல்லாம் போகாம, அதனாலதான் அருமையான தந்தை அருமையா பாடினாங்க, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்துங்க ஆவியானவரே, உங்க விருப்பம் இல்லாத இடங்களுக்கு எங்களை தடுத்து நிறுத்துங்க ஆவியானவரே. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய கைடன்ஸ், நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு ஸ்தோத்திரம். ஏதோ மனம் போன போக்குல அல்ல, பரிசுத்தாவியானவருடைய தெளிவான வழி நடத்துதலின்படி செய்கிறதற்கு கர்த்தர் சவுலை என்கிற பவுலை இந்த உபவாச ஜபத்தின் மூலமாய் வழி நடத்தினார். ஆமே. அல்லேலூயா. படிங்க இந்த ஒன்பதாம் வசனத்தை படிங்க. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், கவனிங்க, என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. இன்றைக்கு உதவிக்காக ஒரு கூட்டம் மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்க. டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், நல்லா கவனிங்க, உதவிக்காக ஒரு கூட்டம் மக்கள், தேவனுடைய உதவிக்காக, மெய்யான தேவன் யார், அவரை அறிய வேண்டும், அவரிடத்திலிருந்து நான் உதவியை பெற வேண்டும், அவரை நான் எப்படியாவது அறியணும்னு சொல்லி ஒரு கூட்டம் மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நேராக சவுலன் நடத்தின கர்த்தர் இந்த உபவாச ஜபத்துல பிற்பாடு நம்மையும் நடத்த வல்லவராயிருக்கிறார். சரியான பாதை, சரியான கைடன்ஸ், சரியான வழிகாட்டுதல். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்ன நடந்துச்சு, அந்த தரிசனத்தை அவன் கண்ட போது, படிங்க அடுத்த வசனத்தை, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணினோம். ஆமே. இந்த உபவாச ஜபத்துக்கு பிற்பாடு நான் கண்டிப்பா சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தரோட கர்த்தர் பேசுவார். இந்த இடத்துல எனக்கு உதவி வேணும், இந்த இடத்துல வந்து எங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்கன்னு கர்த்தர் உங்களோட பேசுவார், முகமுகமாய் பேசுவார். கண்டிப்பா நீங்க புறப்பட்டு போகணும். கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்தை, கிறிஸ்து தேவனுடைய குமாரன்னு நீங்க சொல்ல வேண்டும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை சொல்ல வேண்டும். ஆமென். முன்பு விசுவாசத்தை தடுத்த அதே சவுல் பவுல் பின்பு பாத்தீங்கன்னா கலாதி சபைக்கு எழுதும் போது எழுதுறாரு, அதே விசுவாசத்தை தூண்டி விடுகிற மனிதனாக அவர் கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த உபவாச ஜபத்துக்கு பிற்பாடு கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் சரியான பாதையில வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். இரண்டாவதாக நல்லா கவனிங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 18 அதிகாரம் 9 வசனத்தை கூட படிங்க. 18:9. நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. சொல்லலாமா? அங்க ஆசியாவில தடை பண்ணி மக்கதோனியாவுக்கு நேராக கர்த்தர் ஒரு சரியான பாதையில கர்த்தர் பவுலை வழி நடத்தினார். சரியா? இங்க நல்லா கவனிங்க, இங்க நல்லா கவனிங்க, இந்த உபவாச ஜெபம் நம்மளை என்ன செய்யும்னா தைரியப்படுத்தும். ஆமென் சொல்லலாமா? தைரியப்படுத்தும். நீங்க ஆறாம் அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வரும்பொழுது, கொரிந்து பட்டணத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம். 5 வசனத்திலையும் 6 வசனத்தையும் படிக்க கேட்போம். மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் திமோத்தேயும் வந்த போது பவுல் என்ன செய்கிறார்னா, ஆவியில வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தார். இயேசுதான் கிறிஸ்து, இவர் தான் கிறிஸ்து, இவர் தான் மெஸ்ஸியா அப்படின்னு திருஷ்டாந்தப்படுத்துகிற பொழுது என்ன நடக்குது தெரியுமா? அங்க 6 வசனத்துல அவர்கள் எதிர்த்து நின்று
தூஷித்த போது. அப்படின்னா ஒரு கூட்டம் நல்லா விளையுங்க, ஒரு கூட்டம் எங்கேயுமே எதிர்க்கிற கூட்டம் இருக்கும். ஆனா அவர் என்ன தெரியுமா செய்யறாரு, அவங்க எழுத்த போது தன் வஸ்திரங்களை உதறிட்டு ரத்தப்பழி உங்க தலைமையிலே இருக்கட்டும் சொல்லிட்டு நான் இப்ப சுத்தமா இருக்கிறேன், நான் புறஜாதி இடத்துல போறேன்னு சொல்லி அவர் வேகமா அந்த இடத்தை விட்டு கடந்து யுஸ்து என்று சொல்லக்கூடிய ஒருவனுடைய வீட்டுக்குள்ள அங்கே போய் ஒரு ஜபாலயத்துக்கு, அந்த அந்த அவனுடைய வீடு வந்து ஒரு ஜபாலயத்துக்கு பக்கத்துல இருக்கு. அங்கே போகும்போது நல்லா கவனிங்க, அங்க அவங்க பாத்தீங்கன்னா ஆவலோடு ஏற்றுக் கொள்ளுகிறார்கள். ஒரு அழகா சொல்லுங்க பாக்கலாம், அந்த வசனத்தை படிக்கிறீங்களா? எட்டாம் வசனத்தை படிங்க. ஜபாலய தலைவனாகிய கிறிஸ்து என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரிலே அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து, எவ்வளவு சந்தோஷம் பாத்தீங்களா? இப்பதான் கர்த்தர் பேசுறாரு. அப்ப ஒரு இடத்துல எதிர்ப்பாங்க, ஆனா நீ அதனால என்ன செஞ்சிடாத, சோர்ந்து போயிடாத, மனம் தளராத, பயப்படாத. கர்த்தர் பேசுறாரு பாருங்க, நீ பயப்படாமல் பேசு. இன்னைக்கு இந்த உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கிறவங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்க பயப்படாம பேசணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க பயப்படாம இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை நீங்க பேசிய ஆகணும். ஒரு இடத்துல ஒரு எதிர்ப்பு வந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக திரளான ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் உன்னோட கூட இருக்கிறேன். சொல்லுங்க பாக்கலாம், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். பத்தாவது வசனத்துல கர்த்தர் பேசுறாரு, தரிசனமாகி பேசுறாரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யாத செய்யும்படி ஒரு மனுஷன் கூட மேல என்ன செய்ய மாட்டான். நான் இன்னைக்கு சொல்றேங்க, நான் இன்னைக்கு சொல்றேன், பர்வதத்தை பார்த்து சொல்றேன், பர்வதத்தில் இருக்கிற சப மக்களை பார்த்து சொல்றான், ஒரு மனுஷன் கூட உங்க மேல கை போட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா, இந்த பட்டணத்துல எல்லாரும் படிச்சா நல்லா இருக்கும், கர்த்தருக்கென்று அநேக ஜனங்கள் உண்டு. இது யாருடைய வார்த்தை தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. இந்த பட்டணத்துல, இந்த மாவட்டத்துல கர்த்தருடைய ஜனங்கள் ஏராளமா இருக்கிறாங்க. அவங்க மத்தியில போய் நீ தைரியமா பேசு. அதுக்காகத்தான் நான் உனக்கு தரிசனமானேன். கர்த்தர் எதற்காக தரிசனமானார்? முதல் காரியம் சொன்னேன், நல்லா கவனிங்க. முதல் காரியம் சொன்னேன், நம்மை சரியாய் வழி நடத்த. அல்லேலூயா. கர்த்தர் எதற்காக தரிசனமாக நம்மை சரியா கைட் பண்ணு, எங்கு போகணும் எங்கு போகக்கூடாது சரியா பரிசுத்தாவியானுடைய கைடன்ஸோட நடந்து போகிறதற்காக. இரண்டாவதாக கர்த்தர் ஏன் தரிசனமான தெரியுமா? அவளுக்கு அடிக்கடி தரிசனமாய் கொண்டே ஏன் தெரியுமா? அவரை தைரியப்படுத்த, பலப்படுத்த, பயப்படாத. நான் உன்னோட இன்னைக்கும் இந்த உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கவங்க எல்லாரையும் கர்த்தர் பார்த்து சொல்றாரு, பயப்படாதீங்க. பக்கத்துல கை கொண்டு சொல்லுங்க, பயப்படாதீங்க, தைரியமா இருங்க, புறப்பட்டு போங்க. அதிகாரம் ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி நிற்கும் போது அன்று ராத்திரியிலே என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் வசனத்துல பாத்தீங்கன்னா இவரை கொல்லணுங்கிறதுக்காக யூதர்கள்ல ஒரு சிலர் பாத்தீங்கன்னா 40 பேர் பாத்தீங்கன்னா சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறாங்களாம். படிச்சிருக்கீங்களா? அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க, உங்களுக்கு புரியும். விடியற் காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து எல்லாரும் ஒரு நிமிஷம் நீ கவனிங்க பிளீஸ், எல்லாரும் ஒரு நிமிஷம் நீ கவனிங்க. சாத்தான் சபை இன்னைக்கு அவங்க வந்து நம்ம எல்லாம் என்னங்க உபவாசம் இருக்கிறோம் இன்னைக்கு வந்து பெந்தகோஸ்த சபை என்ன உபவாசம் இருக்குது. சாத்தானுடைய சபையில அவங்க சாப்பிடாம தண்ணி குடிக்காம கடுமையான உபவாசம் இருக்கிறாங்க. ராத்திரி இல்லை, இரவு நேரங்கள்ல கடுமையான உபவாசம் இருந்து சபைகளுக்கு விரோதமாக அவர்கள் ஏராளமான காரியங்களை செய்யறாங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், நல்லா கவனிங்க, எந்த சக்தியும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. எப்ப தெரியுமா, எப்ப தெரியுமா? நீங்களும் நானும் உபவாசத்துல உறுதியா இருக்கும் பொழுது. ஆதி திருச்சபையானது ஜபத்துல அப்பம் பிட்டுதல்ல அந்யோன்யத்துல எப்படி, அதாவது உபதேசத்துல
எப்படி அவங்க இருந்தா அதே போல உபவாசத்துக்கும் ஆதி திருச்சபை ஒரு விளக்கிறைய செலுத்தி இருக்கிறது. ஆதி திருச்சபையில இருந்த அத்தனை பரிசுத்தவான்கள் இதுக்கு எல்லாம் வேதத்துல ஆதாரம் இருக்கு. நீங்க அப்போஸ்தல நடபடிகளை தயவு செய்து இந்த 21 நாட்கள் படிக்கும்படி நான் உங்களை தாழ்மையா கேட்டுக்கொள்ளுகிறேன். அதிகமா அடி அப்படிங்க அப்போஸ்தல நடபடிகள் தானியல் புத்தகம் தான் நமக்கு இந்த 21 நாட்களுக்கு கொடுக்கப்பட்ட கீ புத்தகம். ஆகவே தயவு செய்து அதை அதிகமா படிங்க. கர்த்தர் உங்களை அளவு இல்லாமல் ஆசீர்வதிப்பாரா. நமக்காக, நம்ம குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக நம்ம அதிகமாய் நம்ம உபவாசித்து நாம ஜெபிக்க வேண்டியது. பிளான் பண்ணி உபவாசித்து பகலையும் இரவு நேரங்களில் திட்டமிட்டு உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் முகாமுகமா உங்களோட தரிசனமாவா. அப்படி தரிசனம் ஆகிறது எதற்காக? நல்லா கவனிங்க. நமக்கு ஒரு கண்கள்ல தெளிவு உண்டாகும், மனக்கண்கள்ல தெளிவு, ஆவிக்குரிய தெளிவு உண்டாகும். அந்த தெளிவுல முதல் காரியம் தான் சொன்னேன், நல்லா கவனிங்க, நம்மை தேவன் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது, நம்மை திடப்படுத்த வல்லவராயிருக்கிறார், நம்மை பலப்படுத்த. இன்னொரு வசனம் கூட படிக்கிறீங்களா? 27:23 ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியில என்னிடத்திலே வந்து நின்று, பவுலே நீ பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். அல்லேலூயா. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 22 படிச்சு பாருங்க. அவங்க எல்லாரையும் கப்பல்ல பயணிச்ச எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம். யாரு சொல்றது? பவுல் சொல்றாரு. பவுல் பிரயாணம் பண்ணுகிற எல்லாரையும் பார்த்து சொல்றாரு. ஏன்னா நீங்க எல்லாரும் தைரியமா இருக்கணும். அதே போலதான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எல்லாரும் தைரியமா இருக்கணும். நீங்க மத்தவங்களை பார்த்து என்ன சொல்லணும்? நீங்க எல்லாரும் தைரியமா இருக்கணும். ஏன்னா இந்த பிரயாணத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, நம்முடைய கண்கள் தெளிவடைகிறதற்கு தேவன் நமக்கு எதற்காக கண்கள் தெளிவடையும்படி செய்தார், தரிசனமானார்னா, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற வெளிச்சம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. உங்க தலையில இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஒன்னு கூட பிதாவினுடைய சித்தம் இல்லாமல் கீழே விழவே விழாது. ஆமென் சொல்லுங்க. கடைசியாக மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்றேன். அப்போஸ்தல நடபடிகள் 26:16 அப்போஸ்தல நடபடிகள் 26:16 நல்லா கவனிங்க. இவர் வந்து அகரிப்பா ராஜாவை பார்த்து பேசுற ஒரு சம்பவமானது எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அகரிப்பா ராஜாவை பார்த்து சொல்றாரு, ஆண்டவனே அதற்கு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லிட்டு, நீ எழுந்து காலூன்றி நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துகிறதற்காக உனக்கு தரிசனமானேன். என்னை பொறுத்தவரையில நல்லா கவனிங்க, மூணாவது குறிப்பு, ஆண்டவர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு மறு தரிசனம் ஆவா. எதற்காக சவுலுக்கு தரிசனம் ஆனார்னா, அவர்கிட்ட சொல்றாரு, அப்பா நான் உன்னை சாட்சியாகவும் உன்னை ஊழியக்காரனாகவும் நான் உன்னை மாற்ற போகிறேன். அல்லேலூயா. எதுக்காக அப்படின்னு பார்த்தா, நீ கண்டவைகளை நான் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளை, இது எல்லாத்தையும் குறிச்சு நீ என்ன தெரியுமா செய்யணும்? சுய ஜனத்துக்கிட்ட போய் சொல்லணும், அவங்க எல்லாரும் என்னை பற்றிக்கொள்ளுகிற விசுவாசத்துல அவங்க பாவ மன்னிப்புக்குரிய நிச்சயத்தை அடையணும். எடுத்து 17:18 நம்ம படிக்க கேட்போம். உன் சுய ஜனத்தால் நின்றும் அந்நிய ஜனத்தால் நின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு உரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு வரவும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பவும் நீ என்ன செய்யணும் தெரியுமா? இப்ப அவங்க கண்களை போய் திறக்கணும். கரங்களை உயர்த்தி விடாமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அனனியா வந்து சவுளுடைய கண்களை திறந்தது போல இப்ப சவுலே நீ என்ன செய்யணும்? உன் சொந்த ஜனம், புறஜாதி ஜனம் எல்லாத்தையும் போய் அவங்க கண்களை திறக்கணும்.
அப்ப கர்த்தர் தரிசனமாகிறது மூன்றாவது எதுக்குன்னா, நம்ம மூலமா அநேகருடைய கண்களை திறக்கிறதுக்கா. விசுவாசிச்சா ஒரு அலையிலேயே சொல்லலாமா? சொல்லுங்க, நீங்க தீர்மானம் எடுக்க போறோம், நீங்க தீர்மானம், ஆண்டவரே நீங்க கண்டிப்பா அந்த உபவாச நாட்கள் எனக்கு பிரத்யட்சமா தரிசனம் ஆகியே ஆகும். எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்கு, எத்தனை பேருக்கு இந்த ஆசை இருக்கு? கர்த்தர் நிச்சயமா, நான் சொல்றேங்க, நீங்க சாட்சி சொல்லுவீங்க. குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துல 21வது நாள் கண்டிப்பா நீங்க சாட்சி சொல்லுவீங்க, எனக்கு ஆண்டவர் தரிசனமானார். அல்லேலூயா. தரிசனம் ஆகிறது எதுக்கு தெரியுமா? எதுக்கு தெரியுமா? நல்லா கவனிங்க. முதல் காரியம், நம்மை வழி நடத்த. இரண்டாவது காரியம், தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த மன தைரியம் நமக்குள்ள உண்டாக. மூன்றாவதாக, நாம கண்களை திறக்கப்பட்டது போல மற்றவர்களுடைய கண்களையும் நாம் திறக்கும்படியாக தேவன் நமக்கு தரிசனமானார். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போமா? கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிடலாமா? அன்றைக்கு சவுல் என்ன தெரியுமா செய்தார்? அவர் கீழே அந்த பேர் ஒளி பயங்கரமான சூரியனை விட பயங்கரமான ஒரு ஒளி பிரத்யட்சமாய் அவரிடத்துல ஒளி தரிசனமான அந்த அவர் மேல பட்ட பொழுது அவர் கீழே விழுந்து, கீழே விழுந்த பொழுது ஒரு வார்த்தை கேட்டது, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? அல்லேலூயா. முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டார். அப்ப சொன்னாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசுவாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. சங்கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அதே தேவன், அதே தேவன், அதே தேவன். நல்லா கவனிங்க, அவனுடைய கண்கள் முன்னாடி எப்படி தெரியுமா இருந்துச்சு? அவனுடைய கண்கள் முன்னாடி எப்படி தெரியுமா இருந்துச்சு? இந்த மார்க்கத்தார் யார், இந்த கூட்டத்தார் யார், இவர்களை எல்லாம் கட்டி சிறை பிடித்து இவங்க எல்லாரையும் கொண்டு போய் கொலை செய்யணும், செய்ய ஜெயில போடணும், சிறையில போடணும், இவங்களை வாட்டி வதைக்கணும், இவங்களை துன்பப்படுத்தணும்னு சொல்லி தேடிக்கொண்டிருந்த கண்களை எல்லாம் கண்களை கர்த்தர் கண்டுபிடித்தார். அவன் கண்களை அடைத்தார். மூன்று நாட்கள் உபவாசம் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. கர்த்தர் தரிசனமானார். அந்த அடைக்கப்பட்ட கண்கள் மீன் செதில்களை போல விழுந்து, இப்ப நம்ம ஜெபிக்கிற பொழுது என்ன தெரியுமா ஜெபிக்க போறோம்? ஆண்டவரே என் கண்களை அடைச்சு வச்சிருக்கிற செதில்கள் எல்லாம் விழுவதாக, நான் உங்களை பார்க்கணும். ஆண்டவரே எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும், நான் தரிசனம், நான் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கென்று நீங்க வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே தகப்பனே எங்க லேசப்பா, என் கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே, என் மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுந்து பொழுது எழுந்துகிறார், பிரகாசமுள்ள மனக்கண்களை இந்த சபையாருக்கு கொடுங்க ஆண்டவரே, பிரகாசமுள்ள மனக்கண்களை இந்த சபையாருக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, மூன்று நாட்கள் உபவாசம் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்ததை போல இந்த 21 நாட்கள் உபவாசம் என் மக்களுக்குள்ளே மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருவதாக. வழி நடத்தும்படிக்கு, விடப்படும்படிக்கு, மற்றவர்களுடைய கண்களை திறக்கும்படிக்கு, ஒவ்வொருவருடைய கண்களும் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. நல்ல எல்லாரும் கைகளை உயர்த்தி ஏசப்பா உமக்கு நன்றி என்று சொல்வோமா? ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. சவுல் என்று சொல்லப்பட்ட பவுல் ஆண்டவரே ஒரு சரியான ரோல் மாடலாக வேதத்தில் வைத்ததை போல நாங்களும் ஒரு ரோல் மாடலாக மாற வேண்டும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. நீர் அப்படி செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மூலமாய் தேவராஜ்யம் பலமாய் ஸ்தாபிக்கப்பட போகிறவர்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. அல்லேலூயா.